பிறந்துட்டேன், நான் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எல்லோரும் நினைப்போம். சுக்கரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க, சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் பரவாயில்லையே நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்திருப்போமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கிரகத்தினுடைய சாபம் கர்மா இருந்தால் மட்டுமே அந்த நட்சத்திரத்தில் நம்ம பிறப்போம், சரிங்களா? அதாவது நம்ம முற்பிறவியில் முடிவு, நம்மளுடைய அந்த என்ன திசை நடக்குதோ அந்த திசையோட முடிவில் இறக்கும்போது மீண்டும் அந்த ஆத்மா பிறப்பெடுக்கும்போது அந்த திசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் மீண்டும் அந்த உயிர் ஜனிக்குது அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாது, நம்ம என்ன இறந்து பார்த்து நம்ம பிறந்து பார்த்து முன்னாடி இறந்ததும் பின்னாடி பிறந்ததும் நமக்கு ஞாபகம் வந்தால் தானே சொல்ல முடியும், சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்ல வர அதான், அதாவது நட்சத்திரம் வந்து ஒரு மூணு பாதம் கழித்து நாலாவது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கணக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரம் இருக்குது, நமக்கு அது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அதுக்கான பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ வந்து நவ கிரகம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், 9 கிரகங்கள், 9 கிரகத்தையும் தான் நம்ம நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரமாக பிரிச்சிருக்கு. அதாவது அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா கேதுகுடைய நட்சத்திரம், அதாவது பரணி பூரம் பூராடம் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரம். அப்படி நம்ம வந்து 9 கிரகமும் 27 நட்சத்திரங்களாக நமக்கு இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 9 கிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த 9 கிரகம் அப்படிங்கிறதான் 9 உறவு, 9 கிரகம் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படிங்கிறதான் 9 வகையான நம்மளுடைய உறவுகள், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூரியன், ரெண்டாவது சந்திரன். இது வந்து பேசிக்காக தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து எழுதுகிறேன். நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அடுத்ததுக்கு போங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். பேசிக்காக இது வரைக்கும் அடிப்படையே எங்களுக்கு தெரியலன்னா ஒரு சாதாரண மக்கள் இதை பார்க்கும்போது கூட, ஓ நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், இதனுடைய சாபந்தான் பெற்று வந்திருக்கேன், இந்த கிரகத்தினுடைய தன்மையில் தான் நான் இருப்பேனா, அதன் மாதிரி தான் செயல்படுவோமா அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சூரியன் சந்திரன், அடுத்தது வந்து செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான், ராகு, கேது, இது 9 கிரகங்கள். இந்த 9 கிரகங்கள் தான் 9 உறவு. சூரியன்னா அப்பா, சூரியன்னா இருங்க அப்பா, அப்பா அப்பா இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிருமே பிறக்காது. அப்போ சூரியன் வந்தாதான் அந்த, அதாவது உயிர்கள் ஜனிக்கக்கூடிய அந்த அந்த அமிலம் அப்படிங்கக்கூடியது சுரக்கிறது, சூரியன் வந்தால் தான். சூரியன் இல்லை அப்படி வரல அப்படின்றப்ப என்னாகும், அந்த பூ கூட மலராது. அதுதான் சூரியன் அணுக்களுக்கு அதாவது அணு பிறப்பு அப்படிங்கிறதுக்கு சூரியன் காரகன். அதனால் சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்படிங்கக்கூடிய உறவு. அடுத்தது சந்திரனா யார், அம்மா. அப்பா என்னதான் வந்து தனியாக இருந்து, சூரியன் தனியாக இருந்தால் என்ன செய்யாதுங்க, கரு உருவாகாது. அப்போ தாயின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன், அப்போ ஒரு நிலத்தில் அந்த விதை விழுந்தால் தான் அந்த விதை வந்து மரமாக, அதாவது மரமாக பரிணாமம் செய்து வரும். அது மாதிரி இப்போ சந்திரன் அப்படிங்கிறது தாய், அப்போ அப்பா மட்டும் இருந்தால் உயிர் ஜனிக்க முடியாது. அப்போ தாய் அப்படிங்கக்கூடியவங்களும் சேர்ந்தால் தான், அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடியது தான் அந்த குழந்தை, சரிங்களா? அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதர உறவு. அடுத்தது கணவன், பெண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் உறவு, இது செவ்வாய். அடுத்தது புதன், புதன்னா மாமன், அதாவது தாய் வழி மாமன்கள், மாமன் சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே புதனுக்கு காரகன். அடுத்தது குரு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களும் குரு தான், குழந்தைகளும் நமக்கு குரு தான். குருனா யாரு, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அதாவது முன்னோர்கள் நமக்கு வழியாக வரக்கூடிய முன்னோர்களும் குரு தான், குழந்தையும் குருவே, சரிங்களா?
அடுத்தது சுக்கரன். சுக்கரன்னா என்ன யாரு? மனைவி. ஆணுடைய ஜாதகத்தில் மனைவி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள். சுக்கரன்னா பெண்கள். உறவுல சகோதரி, மூத்த சகோதரி, அத்தை. சுக்கரனுக்கு மட்டும்தான் நிறையா இருக்கு, அத்தை, சகோதரி, மனைவி. ஆண்களாக இருந்தால் மனைவி, பெண்களாக இருந்தால் அத்தை, சகோதரி, இது மாதிரி. அடுத்தது சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பங்காளி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விசேஷம் இருந்தால் செஞ்சாலும் பங்காளி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு, அது சனி பகவான். அப்போ சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்காளிகள் உறவை சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அடுத்தது ராகு வந்து தாத்தா, அது தாய் வழியாக இருந்தாலும் சரி தந்தை வழியாக இருந்தாலும் சரி ராகு வந்து தாத்தா உறவை குறிக்கும். அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழியில் வரக்கூடிய இதை ஃபஸ்ட்டு சொல்லும், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு அதாவது நாலாம் பாவத்துக்கு ராகு எங்கே இருக்காரோ அது தாய் வழி உறவுகளை சொல்லும். அடுத்தது கேது. கேது வந்து பாட்டி. இப்போ இந்த ஒன்பது கிரகமும் எப்படி இருக்குதுங்க, ஒன்பது உறவாக இருக்குது. அப்போ இந்த ஒன்பது உறவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்த காலத்துங்களில் பார்த்திங்கன்னா தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, பெரியப்பா இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அந்த உறவுகள் எல்லாமே சேர்ந்து வாழ்ந்தாங்க. அப்போ சேர்ந்து வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த குடும்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அரவணைப்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அந்த குடும்பத்தை கொண்டு போவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வழி வழியாக பங்காளி வந்துன்னா சொத்து பிரச்சனை, சொத்து வந்துச்சு அண்ணன் தம்பி சொத்துக்காக சண்டை போட்டு அந்த இது என்ன பண்ணிருந்த அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது. அத்தை இருக்காங்க அப்பா சொத்தை கேட்குறாங்க அதனால் அத்தைக்கிட்ட சண்டை, மாமா இருக்காங்க அம்மா கிட்ட சண்டை அதனால் மாமா கிட்ட பேசுறதில்ல. இந்த மாதிரி நம்ம இப்போ எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல அதனால் நான் எங்கள் அப்பாட்ட பேசுறதில்ல, எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், எங்கள் அம்மா எனக்கு வந்து சரியாக கவனிக்கலை, என்கிட்ட சரியாக பேச இது பண்ணலை, என்னை வந்து சரியாக வளர்த்தலை. நம்ம வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கு நம்ம எதைய செஞ்சுட்டு கடைசியில் அம்மாவுக்கு வர சொல்லிடுது எங்கள் அம்மா என்னை சரியாக வளர்த்தலை. இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு உறவுகளையும் படிப்படியாக படிப்படியாக இந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ எல்லாமே உறவுகள் எல்லாமே தள்ளி நின்று போச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிரகங்களை பிடிச்சி போயிட்டுருக்கோம், எந்த கிரகத்துக்கு போனால் நமக்கு என்ன நடக்கும், எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பித்தம் தெளியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு உறவும் அந்த ஒவ்வொரு உறவின் சாபங்கள் தான் நம்மளுடைய கர்மாவாக கண்டிப்பாக நம்ம பிறப்போம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ஆனால் அவங்க அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, போடா நீ என்னத்தை எனக்கு செஞ்ச அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிரிவில் அந்த தாய் அப்படிங்கக்கூடிய அவங்ககிட்ட சாபம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த தாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த ஆத்மா சாபம் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த பிரிவில் என்ன தான் நீங்கள் அம்மாவுக்கு செஞ்சீங்கனாலும் அம்மா நாட் சாட்டிஸ்ஃபைட், எல்லாம் பையன்கிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறதெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தாய் அந்த சந்திரனுடைய சாபம் இருந்தால் என்ன தான் அம்மாவுக்கு இந்த பொண்ணு நல்ல உருகி உருகி எல்லாம் பார்க்கும், கணவன் கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு தாய் தான் முக்கியம்னு எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கே பொண்ணுக்கிட்ட வாங்கி பையன்கிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா அந்த உறவு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பில் பிறந்திருக்கோம் சரிங்களா. இப்போ என்ன சாபத்தில் எந்தெந்த கிரகம் அதாவது எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தினுடைய சாபம் பெற்று வந்திருக்கு, அது எப்படி எப்படி வந்து நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் பாதிப்பு கொடுக்குது, அதுக்கு நம்ம எந்த ஆலயத்துக்கு போனால் அந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஆகும், ஆலயத்துக்கு மட்டும் போகிறது பார்த்தாது அந்த உறவுக்கான அந்த மரியாதையும் அந்த உறவுக்கான என்ன பண்ணணுங்க அவங்களுக்கு ஒரு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், மானசீகமாவது அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் சரிங்களா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் எந்த கிரகத்தினுடைய எந்த உறவுடைய நம்ம சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சரிங்களா. இப்போ கிருத்திகிரன் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். இப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே மேஷத்திலையும் வரும் ரிஷபத்திலையும் வரும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ரெண்டு இருக்குது, அதாவது உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேஷத்தில் மட்டும் கிருத்திகை லக்ஷ்மி, கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேஷத்தில் இருக்குது, மீதி மூன்று பாதங்களும் ரெண்டு மூணு நாலும் ரிஷபத்தில் இருக்குது. அப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தனியாக இருக்குமா, இது ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தனியாக இருக்குன்னா, அது நான் 108 பாதத்துக்கு உண்டான கோவில்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான பொதுவான கோயில், அது மேஷத்தில் இருந்தாலும் சரி ரிஷபத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும், சரிங்களா? ஆனால் மேஷத்தில் இருக்கிற கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும், ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயுடைய கர்ம வினையை சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கு சொல்லுது. இப்போ செவ்வாயினா என்னங்க? செவ்வாயினா மண், மனை, பூமி. நம்ம என்ன சொல்லுவோம், மண்ணுக்கு காரகன் செவ்வாய், சகோதர உறவுக்கு காரகன் செவ்வாய். அப்போ இங்கே என்னாச்சு, சகோதர உறவு. அடுத்தது பெண்களாக இருந்தால் கணவன். இப்போ இந்த ரெண்டு உறவினுடைய இதுதான் நமக்கு சாபந்தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதுதான் நம்மளுடைய கர்மாவாக வருது. இப்போ நம்ம தம்பிக்காக இருந்தாலும் சரி அண்ணனுக்காக இருந்தாலும் சரி எல்லாம் செய்வோம், ஆனால் எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நம்மளே ஏமாத்திடுவாங்க. எவ்வளோ குடும்பங்களை பார்த்துருக்கோம், அண்ணன் தம்பி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா எல்லாம் ஒரு சொத்து வாங்குவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சொத்து வாங்குவாங்க. சொத்து எப்போ வாங்கினாங்களோ அப்போ இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்களேன், ஒரு உறவு இருந்தால் தான் அந்த கர்மாவை நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ அம்மா அப்படின்னு உறவு இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். இப்போ அப்பா அப்பா அம்மாங்கிற உறவு கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், இருந்தால் தான் நம்ம பிறப்போம், அதுதான் நம்ம கர்மாவே. அடுத்தது செவ்வாய், நம்ம கூட பிறந்தவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் என்ன ஆகுங்க இந்த மாதிரி வரும். சரி கூட பிறந்தவங்க இல்லை கண்டிப்பாக கணவன் ஒரு உறவு வரும் இல்லையா, பெண்களாக இருந்து. ஆண்களாக இருந்தால் எனக்கு கூட பிறந்தவங்களும் இல்லைங்க, நான் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு ஆண்கள் சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதில் அந்த அதாவது அந்த கிரக ரீதியாக இருக்கும்போது என்னென்னா உடல் ரீதியான பாதிப்புகளும் கண்டிப்பாக அந்தந்த அந்தந்த நட்சத்திரம் அந்தந்த கிரகத்தினுடைய சாய அந்த தாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உடம்புலையும் அந்த பாதிப்பை கொடுக்கும். அப்போ செவ்வாய் அப்படின்னா ரத்தத்துக்கு காரகன், அது சொல்லுவாங்க ரத்த உறவு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1-8 செவ்வாய் யாருடைய வீடு, 1-8 அப்படிங்கிறப்ப என்னென்னா நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக இருக்கும், எதையுமே அவங்க பாசிட்டிவாக நம்ம யோசிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே தப்பு தப்பாக தான் தோணும், எல்லாமே நெகட்டிவாக நடக்கிற மாதிரி இருக்கும். என்னத்தங்க பண்ணுறது, நான் எதைங்க செய்கிறது, என்னத்தை சொல்கிறது, இப்படியே தான் எதுவாக இருந்தாலும் அந்த ஆப்போசிட்டான அந்த தாக்கமே தான் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது 8 இடம், எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், நித்திய கண்டம் பூர்ண ஆயிலுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அப்பாடா அப்படின்னா அடுத்த பிரச்சனை கதவு முன்னாடி வந்து நிற்கும், அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அதான் நம்ம கர்மம், அப்போ தானே அதுக்கு தானே நம்ம அனுபவிக்க பிறந்திருக்கோம். அந்த மாதிரி இந்த கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, 2-3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன வரும்னா 7-12. அப்போ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் மூலமாக ஒரு வருத்தம், வாழ்க்கை துணை மூலமாக என்ன என்ன இது, இந்த கிருத்திகை 2-3-4 பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னாலே அது பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக கணவன் உறவு பாதிக்கும், கணவன் நல்லா இருப்பார் மனைவி நல்லா இருப்பாங்க ஆனால் அந்யோன்யம் இருக்காது, ஜல்லாக இருக்கும், ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக வாழ்வாங்க கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த செவ்வாயுடைய அந்த பாதிப்பு இருக்கிற வரைக்கும் மனைவி எவ்வளோ அழகாக இருந்தாலும் கணவன் ரசிக்க மாட்டான், ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க அந்த தன்மை வராது. ஏன்னா இவங்க ஜாதகத்தில் செவ்வாய் கிருத்திகை நட்சத்திரத்தில் 2-3-4 பாதத்தில் பிறந்தவங்க செவ்வாயுடைய அந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்ததுனால நாம் இவங்க எவ்வளோ அழகாக இருந்தாலுமே கணவன் என்ன பண்ண மாட்டாருங்க அந்த அந்யோன்யமாக இருக்க முடியாது. ஏன்னா 7-12 ஏழாம் இடம் என்பது ஒரு ரெண்டு பேரும் பார்க்கறது, ரெண்டு பேரும் சேர்றது 12 இடம். அப்போ அந்த தாம்பத்தியத்தில் இருவருக்கும் நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் பிரிஞ்சு வாழ்கிற மாதிரி இருப்பாங்க, சரிங்களா? அப்போ அந்த கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இவங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். சரி கணவன் இல்லைங்க, ஆணுடைய ஜாதகம்
அப்படின்னா கண்டிப்பாக நண்பர்கள் மூலமாக ஒரு சொத்து வாங்கி போடுவாங்க. எல்லாம் வாமச்சா ரியல் எஸ்டேட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு சொத்து வாங்கி போட்டு அந்த சொத்து தான் அசையாத சொத்து. ஏன்னா 7-12 அசையாத சொத்து, போட்டது போட்டபடியே கிடக்கும். அந்த சொத்தை விற்கவும் முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு சொத்தை வாங்கி போட்டுருவாங்க. ஏன்னா 7-12 நண்பர்கள் அப்படி தான் சொல்லுவோம். கம்முன்னு கையில் காசு வச்சுருந்தா பிரச்சனையே இல்லை. கொண்டு அந்த செவ்வாயின் கூட அந்த மண்ணில் போட்டுட்டு அந்த மண்ணிலேருந்து எடுக்கவும் முடியாமல், அதை விற்கவும் முடியாமல், வாங்கவும் முடியாமல் பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இதுதான் நம்மளுடைய அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா. இதுக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயிலாடுதுறையில் ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வரர் எழுதிக்கோங்க, நான் அதனால தான் கொஞ்சம் மெதுவாகவே சொல்கிறேன். சரிங்களா? மயிலாடுதுறையில் ஸ்ரீ காத்த சுந்தரேஸ்வரர் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில். சரிங்களா? இந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணணுன்னா, கிருத்திகை நட்சத்திரம் 1வது பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, 2-3 பிரச்சனை தான் வேறு, ஆனால் கோயில் ஒன்று தான். சரிங்களா? நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஏற்கனவே 108 பாதத்துக்கு நம்ம கோவில் கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம நின்றுட்டோன்னா மறைச்சிடுறது, அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்துடுறேன். கோவில் எழுதிக்கோங்க, அதாவது 108 பாதத்துக்கு கோவில் கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி போட்டால் நெட்டில் எல்லாமே வந்துடுது. ஆனால் நம்ம எதுக்காக போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சந்திரன் அப்படின்னா அந்த சந்திரனுக்கு உண்டான கோவிலுக்கும் போகணும், திங்களூர் போகணும். நான் அதை சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோவில். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் தாய் அந்த ஸ்தாபம் பெற்று வந்திருக்கறனால அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு சந்திரனுடைய ஆலயத்துக்கும் கண்டிப்பாக போகணும். இவங்க வந்து இந்த மயிலாடுதுறை ஸ்ரீ காத்த சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வயசு எத்தனையோ அதனை தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கோயிலை வந்து 11 சுற்றி வந்து சாமி முன்னாடி ஒரு 10 உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் கும்பகோணத்தில் மயிலாடுதுறை பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இந்த நவகிரக ஸ்தலங்கள்லேயோ அல்லது உங்களுக்கு உண்டான கோயில்கள்லேயோ குளம் இருந்தால் அங்கே குளிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக குளிச்சுருங்க. குளிக்க முடியாட்டி அட்லீஸ்ட் அந்த தண்ணி எடுத்து கைகால் முகம் கழுவிட்டு கொஞ்சோண்டு குடிச்சிட்டு வாங்க. சரிங்களா? அப்போ தான் அந்த என்ன சொல்கிறது, நம்ம கர்மா அப்படிங்கக்கூடிய இது வந்து அந்த இடத்துல நமக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்கும் போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் கண்டிப்பாக போகணும். அப்போ இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, கணவன் என்னதான் வந்து நமக்கு பிரச்சனையாகவே இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம பணிவிட செஞ்சுக்கிட்டே வரணும். சகோதர உறவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். கூட இந்த ஜென்மத்தில் தான் பிறக்கிறோம், அடுத்த ஜென்மத்தில் பிறக்க போகிறோமா இல்லையான்னு தெரியாது. இன்றைக்கிங்கிறதா நிஜம், நாளைக்குங்கிறது நிஜமில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய சகோதரன் தானே, இந்த 10 நீ தான் சேர்த்து வச்சுக்குவேன் அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்து போகும்போது அந்த உறவினுடைய மனம் சந்தோஷப்படும் போது உங்களுக்கு கிரகத்தினுடைய தாக்கம் குறையும். கண்டிப்பாக நம்ம எல்லா கோயிலுக்கும் போகிறோம், ஆனால் இங்கே சண்டே போட்டுட்டு இப்போ அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டு ஒரு ஒன்றும் இருக்காதுங்க, ஒரு சின்ன தடந்தான் இருக்கும். இந்த பக்கம் இவருக்கு, இந்த பக்கம் இவருக்கு, சென்ட்ரலில் ஒரு தடம் 3 இருக்கும். இந்த 3 ஆளுக்கு 1.5 இருந்துட்டு போதுமே, 1-3 யாருக்காக இருந்தாலும் தடம், இந்த தடத்தில் நீ வரக்கூடாது அப்படின்னு ஒரு சண்டை வரும். கோர்ட்டுக்கு போவாங்க, கேஸு பிரச்சனை, அறுவாள் எடுத்துகிட்டு வெட்டிக்கிறது. இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போய் நான் சாமியை கும்பிட்டு வந்தேன், எனக்கு பிரச்சனை இருந்தது, எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக சால்வ் ஆகாது. எந்த கிரகத்துக்கு போனீங்கனாலும் அந்த கிரகத்தினுடைய உறவை நீங்கள் வீட்டில் வந்து மதிக்காமல் வீட்டில் கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலும் கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டு. அப்புறம் சொல்லுவீங்க, இந்த ஜோசிகரம்மா எல்லா கோயிலுக்கு போக சொன்னாங்க, எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலை. எப்படி நடக்கும்? கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? அதனால் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான உறவுகளை நம்ம எப்போவுமே வந்து பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு துணையாகவும் நம்ம எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம்.